தமிழகத்தில் நெல்லை தஞ்சை உட்பட 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். திருபுவனம் ரமலிங்கம் கொலை தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அடுத்து உள்ள திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கடந்த 2019 கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாகி உள்ள 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிகாலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் இல்லத்தில் 6 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை கோட்டைமேடு HIR வீதியில் உள்ள அப்பாஸ் என்பவருடைய வீட்டில் 3 பேர் கொண்ட NIA அதிகாரிகள் மாநகர காவல்துறையின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை நடராஜபுரத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த அக்ருதீன், கும்பகோணத்தைச் சேர்ந்த அப்துல் மஜீத், ராஜகிரியைச் சேர்ந்த முகமது ஃபாரூக், திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா ஆகியோர் வீடுகளில் 20-க்கும் மேற்பட்ட தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.